வருஷம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து துணிவு வாரிசுங்கிற ஒரு காம்படிஷன்ல இருந்தார் அது என்ன பார்க்கும்போது அது வந்து லியோ ஜெயிலருங்கிற ஒரு எவல்யூஷனுக்கு வந்துச்சு அப்போ இந்த மாற்றம் ஒன்று இருக்குல்ல ஒருத்தர் வந்து அந்த நான் ஃபஸ்ட்டு செகண்ட்ங்கிற இடத்துல நான் தாண்டா ஃபஸ்ட்டுன்னு ஒன்று வளர்ந்து வரார்ல இதை எப்படி பார்க்குறீங்க இது இது வந்து இல்லை துணிவோட பாரிஸ் ரிலீஸ் ஆனதுனால நீங்க அது ஒரு சாம்பிள் ஸ்பேஸா பேசுறீங்க ரேஸ் ரேஸ் டுவர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார்டம்ன்றது வந்து அஞ்சு வருஷம் நடந்து இந்த வருஷத்துல அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு நிறைய பேசியிருக்கோம் மாட்டிக்கிச்சு கான்டெக்ஸ்ட்ல இப்ப கூட வெயிட் கழுகு கழுது சவுண்ட்லாம் விட்டுறாங்க நான் பேக்ரவுண்ட்ல அதனால இது ஒரு அடுத்த டாபிக் இது என்னடா எல்லாரும் வந்து பெரிய மனசோட வந்து रजணிகாந்த் தான் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் வேற யாரும் சொல்ல முடியாது அப்படின்றலாம் வந்து ஸ்டேட்மென்ட் விட்டதாலோ உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறேன்னு அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அர்ஜி வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே அந்தந்த லெவலில் யார் சூப்பர் ஸ்டாரோ அவங்க இருக்குது வேற ஒரு வெளியில் வந்து மெக்னானிகில்ல அவர் தான் சொல்கிறதும் இல்லைல்ல அவர் தான் சொல்கிறதும் வந்து ஒரு அம்பைக்கான அம்பலான விஷயம் கிடையாது அது வந்து அம்பக்கான விஷயம் அது உண்மை அதுதான் இந்த நீங்கள் சொல்கிற பில்டப்பு இதெல்லாமே வந்துட்டேன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கான ஹெட்டிங் வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது தவிர அந்த வாரம் ஆனால் உண்மையாகவே சொன்னேன் அடித்த ஒரு அடிப்படையாக இருக்கிறது மிகப்பெரிய சுத்தமாக இல்ல இல்லை இந்த ஒரு விஷயத்துல ஒண்ணும் கவனித்தேன் நான் இந்த வாரிசு துணிவு வந்த பீரியட்ல அது நிறைய யூடியூபர்ஸ் கருத்துதான் எங்கிட்ட நிறைய இன்டர்வியூ கேட்க வரும்போது எல்லாரும் கட்டுது எல்லாரும் வந்து அந்த பற்றிய கேட்டோம் வேற எதாவது கேளுங்க போனால் கேட்கவே மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அந்த படம் எப்போ டைரெக்டா ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆரம்பிச்சு ரிலீஸ் ஆகி முடிஞ்சு இந்த கலெக்ஷன் வரைக்கும் துணிவு வாரிசு பத்தி தலைப்பு போடாத எந்த வீடியோவும் குறைஞ்சது ஒரு லட்சம் வியூஸ் குறையாம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா திடீர்னு வந்து நாட்டில் சம்மந்தமே இல்லாமல் விஷயமே இல்லைன்ற மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் ஓடாமே ஒரு பயஞ்சு நாள் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த தலைப்பு போட்டாலே வந்து யார் சூப்பர் சார் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் பட் பொறுத்து நீங்க கேட்கறதுனால நினைக்கிறேன் லியோல அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணாருலி கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் வெளிவரத்துக்கான ஒரு ஆர்வம் காமிச்சது போல தெரிஞ்சது ஆஹ் ப்ளே பிளே பண்ணக்கூடிய ஒரு ரோல்ல அவர் சில சீன்ஸ் அணுகின ஒரு விதத்துல ஆஹ் ஆஹ் ஓரளவுக்கு மூழ்கிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் லியோ பத்தி நம்ம ரொம்ப அலசியெல்லாம் ஆராய்ஞ்சிட்டோம் பட் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவர் பொறுத்த வரைக்கும் ஓகே அட் தேஜ் ஆஃப் இஸ் கரியர் அவர் இன்னமும் சில இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக சில புதிய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் குட்டி யாரும் கான்சராக பாக்குறேன் அது எனக்கு சந்தோஷத்தை மோர் இன்ஃபார்ம்டாக இருக்காரு நீ கேட்ட கேள்வியை நான் வந்து இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அதை கொண்டு வரவே முடியாது அது ஒரு நாலஞ்சு வருஷமாவே அது பட் எனக்கு நம்ம மலையாளம் பத்தி பேசல தமிழ் பத்தி பேசுறதுனால பட் இந்த இந்தியன் சினிமாக்கே மோஸ்ட் எவால்வ்டு பர்சனாலிட்டி ஃபார் திஸ் இயர் வந்து மம்ட்டி தான் திஸ் இயர் பிலாங்ஸ் டு மமுக்கா அப்படின்னு நான் என்னோட பேச்சை முடிச்சிக்கிறேன் எவல்யூஷன் ஆஃப் மிஸ்டர் விஜய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஒன்றும் பெரிய எவல்யூஷன் மாதிரி தெரியல ஐ ஜஸ்ட ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹீஸ் டூங் பிக் மூவிஸ் யா இஸ் அலோவிங் செல்ஃட்டு ஃப்ராட் பட் எனக்கு என்ன எனக்கு என்ன ட்ராஜெடியாக இருக்குன்னா இந்த சின்ன சின்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து ஐயோ விஜயே இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஒன் ஆக்டர் ஹீ சப்போஸ் டு டூ தீஸ் திங்ஸ் லைக் தீ தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் நீங்கள் போய் லியோனோடி டி கேப்ரியோ டாம் ஹேங் டாம் குரூஸ்லாம் தி திஸ் இஸ் த பேசிக் திங் இட் சேஞ்ச் தர் இமேஜ் ஃப்ரம் ஃபிலிம் டு ஃபிலிம் தே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் இந்த சின்ன விஷயம் ஏதோ ஒரு லைக் இதை போய் நம்ம ஏதோ பெருசாக ஐயோ பாத்தியா இது பண்ணிட்டாரு

அப்புறம் வந்து இந்த ஹுக்கும் சாங் அந்த சாங்ல இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாச்சு அப்புறம் இங்க இவங்க இந்த படம் வந்து இப்ப ஜெயிலர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அது ஒரு நம்பர் பண்ணுது அப்புறம் இவங்க படம் வரும்போது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ அது ரெண்டு படங்களுமே அதிக நம்பர்ஸ் பண்ணும்போது அந்த சண்டை வந்து இன்னும் அதிகமாகுது ஸோ அதனால இட்ஸ் எவல்யூஷன் ஆஃப் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் அண்டர்லயிங் சிம்மரிங் எஃபெக்ட் இந்த வருஷம் இன் த ஓபன் ஏன்னா சில இன்சிஜன்ஸ் நடந்தது ஒரு லைக்கபிலிட்டி கூடிருச்சு பொலிட்டிக்கல் அண்டர் கரண்ட் வர இருக்குது தளபதிக்கு ஸோ அது எனக்கு இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே என்னால் அது ஓகே சுருக்கிமா நான் இப்படி இப்படி பார்க்குறேன் சினிமாவில் வந்து எப்பயுமே எப்போ கதாநாயகர்களுக்கு அதிகமான விசிறிகள் இருப்பாங்க அப்படின்னா போட்டி இருக்கும்போது சிவாஜி சார் அண்ட் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து அஜித் விஜய் சார் இருக்கிறது மாறி மறுபடியும் ரஜினி சார் அண்ட் கமல் சார் ஒரு ஃபார்முக்கு வர்றாங்களோ மறுபடியும் வந்துட்டாங்களோ அவங்க வந்து மறுபடியும் தமிழ் சினிமாவோட ஆளுமை அவங்க கைக்கு எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ரஜினி சார் அடுத்து ஒரு மூணு படம் வச்சிருக்காரு கமல் சார் அடுத்து ஒரு மூணு படம் வச்சிருக்காரு அது போயிட்டே இருக்கு

கமல் எப்பவுமே ரொம்ப ரெலவெண்டா காலத்துக்கு ஏற்ப அஃப்கோர்ஸ் ஹீஸ் டன் பேட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 20 25 இயர்ஸ் பட் ஹில் கண்டினியூ டு எக்ஸ்பிரிமெண்ட் ஹில் கண்டினியூ டு தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரிமெண்ட் ஆமா அதுதான் அது எங்கால என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல அதனால ஹில் கீப் புஷிங் தி ஆன்வெலப் சோ ரஜினி அண்ட் கமல் கமிங் பேக் அண்ட் டுயிங் திங்ஸ் இது வந்து ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு அவங்க இல்லாத உலகத்தை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது சோ அதனால தி மோர் தே ஆர் ஹியர் தி மோர் தே டு ஃபில்ம்ஸ் இஸ் வெரி வெல்கமிங் சேஞ்ச் ஃபார் சினிமா ரியாலிட்டி செக் ஃபார் अदर வான்ட் பீ ஹீரோஸ் நிறைய ஓக் சினிமாலாம் இருக்காது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆட்கள் ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பற்றி ஜிபி எடுத்த ஒரு இயக்குனரோடு அவர் சேருவார்னு எதிர்பார்க்கல பாரஞ்சித்தோடு அவர் சேர்வார்னு எதிர்பார்க்கல அவர் அவர் தரப்பில் அளவுக்கு என்ன வாத்தியம் வாசிக்க முடியுமோ வாசிக்கிட்டு இருக்காரு ஏங்கால தனியாக ஒரு கச்சேரி நடத்துவாப்புல ஒரு ஹெச் வினோத்திருக்கு பாரஞ்சித் நடந்தாலும் நடக்கலாம் இப்போ அடுத்தடுத்து ப்ளஸ் பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எல்சியுன்னு ஒன்று தூக்கி நிப்பாட்டிட்டாரு விக்ரமோட ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி ஒன் என் கேம் ஏன் அவ்வளோ பேசுறீங்க இத்தனை வருஷம் சினிமால பொய்யாவே கலெக்ஷன் சொல்லியிருந்த காலம் போய் எட்நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அந்த காலத்துல இருந்து அதை வந்து இவ்வளவு பேர் ஃபுட்பாலு இத்தனை பேர் இத்தனை இண்டஸ்ட்ரி ரெக்கார்டுன்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதே விக்ரம்தான் தான் முன்னாடி எல்லாம் எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி தாண்டி போய் என்னன்னு சொல்லியிருந்தாங்க ட்விட்டர் வராத காலத்துக்கு முன்னாடி எட்நூறு கோடி சொன்ன காலம்லாம் இருக்குது

இன்னைக்கும் ஒரு ரஜினி படம் படம்னா போய் பாக்குறாங்க இல்ல நம்ம சொல்ற வேர்ல்டு வைடு நம்ம தமிழ் படம் போனோம்னா அதை வந்து லீட் பண்ணக்கூடிய இது வந்து ரஜினியன் கமல் அவங்களால தான் முடியும் ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் இருக்க ஆட்கள் செவன் டு செவென்டே கவர் பண்ணக்கூடிய ரெண்டு பிரியடி மன்ச் டி ஓஜி அவங்களுக்கு சினிமா சொல்றது மக்களுடைய சைக்கிள் உக்காந்துருக்காங்கல்ல நம்ம வளர்ந்து வர்ற பருவங்களாக இருக்கட்டும் ஓரளவுக்கு வேலை செய்யலாரு அதோட இன்னொரு விஷயம் சாரி சாரி சேஜ் இல்ல சோ சோ இவங்க வந்து இதுதான் அவங்க கடைசி படமா இருக்குமா இதுதான் அவங்க கடைசி படமா இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கவலையிலேயே லாஸ்ட் ஒரு பத்து அஞ்சு வருஷம் ஓடிருச்சுனு நினைக்கிறேன் இதுதான் பைனல் ஃபேஸா பைனல் ஃபேஸ் சோ மறுபடியும் நீங்க சொல்றது போல அவங்க அவங்க இன்னுமும் என்ன சொல்றது ரெலவெண்ட் ஆக இருப்பது சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பது ரொம்ப ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன் அண்ட் இந்த ஃபைன் இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இனிங்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ண முடியும் அவங்க என்னென்ன புதுமையான அனுபவங்கள் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்குறதுல தான் ஒரு இல்லை அப்பார்ட் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இஃப் தேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளாய்ட் திஸ் திங் அவங்களுக்கு விஸ்வரூபமே வந்து மார்வுலஸாக இருக்குது அன்றைக்கி அன்னைக்கு அன்றைக்கி எப்படி வருஷம் விஸ்வரூபம் பார்ட்டோன்னு எனக்கு மார்வலஸாக இருக்கு மைக்கேல் மந்தன இதெல் இதெல்லாம் வந்து அப்போ அப்ப அப்ப அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இன்திங்காக இருக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதனால தான் ஒரு பெரிய விஷயம் மம்மி டேடி டா அவங்க சொந்தக்காரன் இல்ல சொந்தக்காரன் இப்போ பாலிவுட் டோலிவுட் சாண்டில்வுட் போலிவுட் எங்கேயுமே அவங்க ரெண்டு பேர் நேம் சொன்னீங்கன்னா அங்க இருக்கவங்க எந்திரிச்சு நிற்பாங்க நம்ம ஊரில் எந்த என்ன ஸ்டாருக்குமே அந்த மரியாதை பாம்பேலயும் சரி ஹைதராபாலேயும் கிடையாது இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு தான் சரி நீங்க இது இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி மாதிரிதான் அவங்க வந்து பிளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கமல் வந்து பிக் பாஸ்னால ஒரு புது ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்க இவ்வளோ நாளாக இருக்கிறதுனால அண்ட் அவங்க படங்கள் வந்து கே டிவி கீ டிவி இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால அதே சி தர் இஸ் ஒன் சி நீங்கள் இப்போ ஒரு கமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் பார்த்து வளர்ந்த ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் இந்த ஃபேஸ் பார்த்து வளர்ந்த ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் இந்த ஃபேஸ் பார்த்து வளர்ந்த ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் ஸோ அந்த அந்த ஆடியன்ஸுக்கு வந்து மேபி இப்போ பாஷா ஜென்ரேஷனுக்கு வந்து போனா ஒரு கேள்விக்குறி தெரியாமல் இருக்கலாம் பட் அந் அந்த அந்த பட் ஸ்டில் அந்த ரஜினின்னா யார் அவர் என்ன கேப்பபிலிட்டி அது வந்து இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அது வந்து மாறவே மாறாது ஸோ எவர் உங்கள் அப்ரோச் பாயிண்ட் தான் வெவ்வேறையாக இருக்குமே தவிர அவங்க அவ்வளோ அப்ரோச் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ வெரஸ் நீங்கள் அவங்களுக்கு அடுத்து வந்த ஹீரோஸ்லாம் வந்து தே கைண்ட் ஆஃப் காட் காட் இன் திஸ் அண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தே அவங்க தே பிகேம் ஸ்டார்ஸ் வென் தேஸ் நாட் ஸோ மச் ஆஃப் நம்பர் கேம்ஸ் அண்ட் ஆல் தேட் ஸோ அவங்களுக்கு தேவர் ஏபிள் டு டூ அ லாட் மோர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் அண்ட் வேரியேஷன்ஸ் வெராஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து

இப்போ ரஜினி வந்து ஆடியன்ஸ் எங்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க நாங்கள் அந்த மாதிரி படங்கள் கொடுக்க போகிறேன்னு அவர் டிசைட் பண்ணுறாரு கமல் வந்து நான் ஆடியன்ஸை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் டூயிங் சம்திங்ஸ் ஆன் எஸ் ஓன் ஸோ தேர் அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஐதர்வே அவங்க ரெண்டு பேரும் தப்பினா அந்த அப்ரோச் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் நீ வந்து எம் ஒரு அவர் சொல்கிற மாதிரி ஒரு சேட் செவன் டு எவ்ரிபடி நோஸ் இப்போ கமல் ரஜினி தான் நான் வந்து எனக்கு வந்து கமல் சார்னே வராது ரஜினி சார்னே வராது ரஜினி கமல் அப்படியே பழகிட்டோம் நம்ம வந்து எனக்கு இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் அவர் திங் ஸோ அதனால ஐ டோன்ட் ஐ திங்க் தட்ஸ் த மெயின் அதான் தம்பி விவசாயிகள் நீங்க அவங்க தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பட் பட் என்னன்னா அவங்க இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் டைம்ல வந்து அவங்க அவங்களால அந்த அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியாதுன்னா ஐ திங்க் நாட் அந்த மாதிரி இப்போ வந்து கமல் ஒரு

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசில இருக்கேன் இந்த படத்துல இந்த வருஷத்துல வந்த படத்துல ஒரு ரெண்டு படத்தை நான் திரும்பி பார்க்கணும் நான் மஸ்ட் வாட்ச் மூவி நான் என்ன சொல்லுவீங்க நீங்க இந்த வருஷத்துல சொல்லு அரும்பி சொல்லு துனி வாட்ச் அழுது வாட்ச் அசையல நீ வீட்டுக்கு போறனே இந்த வருஷத்துல வந்த படத்துல ஒரு ரெண்டு படத்தை திரும்பி பாக்கணா திரும்பி பாக்கணுமா ஆமா எப்படி படமா சித்தா வந்து ஒரு கம்ஃபர்டான கம்ஃபர்ட் வாட்ச்லாம் கிடையாது ஆனால் ஐ வில் வாட்ச் சித்தா டு நோ ப்ராபப்ளி கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப பியூராக இருந்தது ரொம்ப ரிச்சாக இருந்தது ஒரு ஒரு சிஎஸ்ஸோட ஆர்ட் ஒர்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நுணுக்கங்கள் சிதார்த் ஓட பெர்ஃபாமன்ஸ் ப்ராபப்ளி ப்ராப்ளி ஐ வில் ரீவிசிட் சித்தா ஃபார் எப்படி என்ன எப்படி கிராஃப்ட் இவ்வளோ பியூராக இருக்குது எப்படி இவ்வளோ சீம்லெஸ்ஸாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அதே தானே நம்மளும் போனோம் இவனடா வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக ஐ வில் சிட் இன் வாட்ச் சித்தா வந்த பல படங்களில் நல்ல படங்கள் எல்லாமே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்க தான் போகுது அதில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ண போறீங்க பட் பர்சனலி நான் சித்தா டபுள் எக்ஸ் இதெல்லாம் தாண்டி பொன்னியின் செல்வன் டூ வந்து வந்த டைம்ல என்ன சொல்றது அது ஒரு ஒரு ஹைப் மிஷின் சுற்றி இருந்துச்சு இல்லை இல்லை ரீவிசிட் அப்படின்றதுனால நான் சொல்றேன் நான் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு இப்போ ரீசெண்ட் ஐ திங்க் கோவிலிவல் மறுபடியும் பார்த்தேன் நான் சரி இப்போது இதுக்கும் அது வந்த டைம்லேருந்து இப்போ ஒரு நே ஒரு ஒரு பீரியட் அது நடுவில் இருக்குது இப்போ அதை தாண்டி அந்த ஹைப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தனியாக போயிட்டு நம்ம பார்ப்போம் இது என்ன இந்த படம் அப்படின்றத இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு ஐ திங்க் ஐ அப்ரிஷியேட்டட் இட் மோர் அப்படின்னு தோணுது பர்ஸ்னலி ஸ்பீக்கிங் அதுக்குள்ளே அவர் மணிரத்னம் அவர் வந்து இதை எப்படி அவர் லவ் ஸ்டோரியாக அவர் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு விதமாக இருக்கட்டும் சின்ன சின்ன டைனமிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த ஃபில்மில் இட் ஃபெல்ட் லைக் இட் ஹேட் த அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு எபிக் ஒரு நாவல் பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு யாருமே பண்ண முடியாது ஒரு படத்தை நான் அடாப்ட் பண்ணது நான் அதுக்குள்ள ஒரு ஒரு யூனிக் கருவை அந்த கருவை வச்சே இந்த கதையை நான் டெவலப் பண்றேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ரிஷியேட் பண்ண முடியுது ஸோ ஐ உட் என்கரேஜ் பீப்புள் அது ஒரு வாட்டி மட்டுமே பார்த்திருந்த மக்கள் மேபி ரெண்டாவது வாட்டி இந்த நேரம் கழிஞ்ச பிறகு பார்த்தால் அந்த படத்தினுடைய ஆக்சுவல் உயிர் என்ன அப்படின்றது வந்து பிஎஸ்டூ வந்து ஃபஸ்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு அது ஒரு கமர்ஷியலாக ஓப்பனிங் பாட்டெல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிஎஸ் டூ அது இட் ஹஸ் காட் அன் எமோஷனல் வேல்யூ ஆக்டிங் மேக்கிங் எல்லாமே ஒரு பெட்டராக இருந்துச்சு திருப்பி அதை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியலன்னு வருத்தத்தோட ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்எஸ் டிவியில் பார்க்க வேண்டிய ஒரு துக்கத்தில் இருக்குன்றது தவிர அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி பார்த்துட்டேன் நீ இது இது வரைக்கும் விக்ரமோ லியோ எந்த படமும் நான் வந்து திருப்பி வந்து தியேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் பார்க்கறதுக்கான மனசே வரல எனக்கு ஆனால் இந்த படம் மட்டும் எனக்கு திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு மனசாகிச்சு மனசு நான் இன்னொரு படம் சொல்லடா டக்குன்னு சொல்லுங்க போர் தொழில் பொதுவாக அந்த ப்ரொசீஜரல் ஃபில்ஸு ஆக்ஷன் த்ரில்லர்ஸ்லாம் எப்படி கிராக் பண்ணலான்றது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ போய் பார்த்தா அது க்ளூலாம் கரெக்டாக இருந்துச்சா ஃபோர் பேக் ஸ்டோரி ஒர்க் ஆகலை பட் அந்த ப்ரொசீஜரலாக ப்ராப்ளிக் ஓகே இந்தாண்டு வந்த படங்களில்

கேப்டன் மில்லரு இங்க அயலானு அங்க தங்கலான்னு எல்லா ஹீரோஸும் இங்க கோர்ட் ரூம் ட்ராமா நம்ம வேட்டையின அங்க உலகனா என வராது உள்ள என்னன்னு சோ எல்லா கிட்டேயுமே ஜானர் ஜானர் படங்கள் தான் ஆஹ் இருக்கா அதுதான் எல்லாமே ஜானர் படங்களா தான் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாமே ஜானர்

அட்லீஸ்ட் ஒன் ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தங்கலான் கங்குவா யூ நோ அங்க ஆரம்பிச்சு தௌசண்ட் செகண்ட் ஹாப் வரைக்கும் எல்லாமே பெரிய எதிர்பார்ப்புக்கு தர்றேன் பெரியசாமி எஸ்டிஆர் படமும் ஒரு பீரியட் ஃபேன்டஸி அது வரவும் வாய்ப்பு இருக்கு நிறைய தளபதி சிக்ஸ்டி எயிட்டும் ஒரு எனக்கு வந்து நிறைய சின்ன படங்கள் பாத்துட்டே இருக்க انا நிறைய படங்கள் பீரி ரிலீஸ் பிசினஸ் பிசினஸாக பார்த்துட்டே இருக்கேன் நான் அப்படி பாக்கற பட்சத்துல நிறைய படங்கள் லாட் ஆஃப் தி ஒரு யூனிக்கான ஒரு படங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து நான் பாத்துட்டு அது பிசினஸ்க்காக யோசிக்கும் போது

சூர்யா சாருக்கு கங்குவா இது லாங் லாஸ்ட் க்ளோரி மாதிரியான ஒரு மொமெண்ட் அது எல்லா பெரிய ஈரோஸ்டுமே நல்ல ஜான்ரா இந்த வருஷத்துல ஒரு பீரியட்ல ஒரு ஸ்பேஸ்ல இந்த குட் நைட் தாடா போர் தொழில் அப்புறம் பெருசா

எனக்கு சில சமயம் தோணும் சார் என்னன்னா டிவி ஆன் பண்ணிட்டு எல்லா ஓடிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முப்பது கண்டென்ட் எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது நேத்தி நைட்லாம் வந்து சும்மா உட்காந்து எந்த கண்டென்ட் இல்லையா பாக்கிறது டிவியா இவ்ளோ இவ்வளவு இருக்கு கண்ணுக்கு ஏத்தாப்புல அது நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம டிரா பண்ண முடியாம போது வீட்டுக்குள்ள இருக்கும் போது அப்போ தியேட்டர்ல வந்து அவன் காட்டுற மூணு நாள் லைஃப்ல இருக்கேன் இத்தனை மக்கள் உலகத்துல இருக்காங்க யார் எனக்கு கனெக்ட் ஆகும் பட் ஒன் திங் ஆ வான் ஜஸ்டே பட் ஓடிடி இஸ் அட்லீஸ்ட் அது இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஒன் ரியலி பிக் திங் இஸ் த அக்சஸ் டூ அதர் லாங்வேஜ் ஷூன்ஸ் ஏஸ் பிகாம் சோ மச் ஈஸியா ஸோ அது வந்து நம்மளால எப்போவுமே வந்து தேட்டரில் போய் பார்க்க முடிகிறது இல்லை அனதர் ரீசனஸ் எல்லா தேட்டர்லையும் வந்து கிளீனாக செப்பரேட் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியறதில்ல ஸோ அந்த மாதிரி வி ஆர் ஏபிள் டு வாட்ச் ஆல் லாங்குவேஜஸ் ஆன் ஓடிடி அண்ட் தட் ஐ திங்க் இஸ் இஸ் எ ரியலி குட் திங் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நிஜமாக தமிழ் சினிமா இந்த வருஷம் பாலிவுட்ல ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துன ஆண்டா நான் இதை பாக்குறேன் அப்புறம் பேன் இண்டியாங்கிற மாதிரி ஒன் இண்டியாங்கிற மாதிரி எல்லா ஸ்டார்ஸும் சேர நிறைய மேஜிக்ஸ் இந்த வருஷம் நடந்திருக்கு நிறைய 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 புதுமுக இயக்குநர்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கு நிறைய பெரிய படங்களும் வழக்கம் போல சாதிச்சிருக்கு அது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பார்த்து உங்க கருத்துகளை பதிவண்டிட்டே இருந்திருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி வர எல்லா படங்களையும் நீங்க தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணி எங்களை மகிழ்விக்கணுங்கிற ஒரு தாழ்மையான அடுத்த நன்றி பொங்கல்